மறக்காம ரேடன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. ஆராய்ச்சிய பத்தி போட்டு வாங்கதான் நான் இங்க வந்தேன். எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இத கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து உன் முகத்திரிய கிழிக்கிறேன். காயத்ரி, என்ன கோபம் என் மேல? போன் பண்ண கட் பண்ற, கைய பிடிச்சு தட்டி விடுற, இது வரைக்கும் நீ இப்படி பண்ணதே இல்லையே. அதெல்லாம் பழைய காயத்ரி, நான் புது காயத்ரி, அப்படிதான் பண்ணுவேன். என்ன புதுசு புதுசா பேசிட்டு இருக்க நீ? உங்க முழு சுயரூபம் தெரிஞ்சிருச்சே காயத்ரி. ப்ளீஸ், அங்க என்ன நடந்ததுன்னா? இல்ல, நான் உங்களுக்கு பழக்கமானவனு கூட கட்டிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் நான் விழுந்து கிடக்குறனே, ஒரு மனிதாபிமான அடிப்படையிலாவது ஓடி வந்து காப்பாத்திருக்கலாம்ல. யார் யாரோ பதறி அடிச்சு ஓடி வராங்க, தண்ணி குடுக்கறாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. ஆனா என்ன நல்லா தெரிஞ்ச நீங்க எந்த ரியாக்ஷனும் இல்லாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி உயிர் போயிருந்துச்சுன்னா இப்படிதான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? இல்ல காயத்ரி, அது வந்து உங்க பொண்டாட்டி வீடியோ பார்த்து அதை பத்தி கேட்டா, ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்றது தப்பா அப்படி திரும்பி கேப்பேன்னு சொன்னீங்க. இப்போ எங்க போச்சு அந்த வார்த்தை? நான் விழுந்து கடந்தோம், உங்களால வந்து ஒரு நாள் கூட விசாரிக்க முடியல. காயத்ரி, ரொம்ப சாரி காயத்ரி. உங்க சாரியை கொண்டு போய் குப்பை தொட்டியில போடுங்க. இவ்வளவு கோவம் வேணாமே. ஒரு நல்ல நட்பு கிடைச்சிருக்குன்னு நான் எத்தனை நாள் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா இப்படி என் முகத்துல கரிய பூசிட்டீங்களே. ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை வந்து பேசியிருந்தா குடிமூழ்கி போயிருக்காதுல்ல? உங்ககிட்ட உரிமையா கேட்க வேண்டிய இந்த கேள்விய கூட நான் ரொம்ப தர்ம சங்கடமா கேக்குறேன். விட்டுருங்க பாஸ்கர், பேசி பிரயோஜனம் இல்ல. நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாம விட்டே என் தப்புதான். அந்த நேரத்துல நான் சட்டன் ஆஃப் ஆயிட்டேன், அதனாலதான் இப்ப விழுந்துருச்சு ஓடி வந்திருக்க. அப்போ தனியா இருக்கும்போதுதான் பாசம் பரிவா அக்கறை எல்லாம் இல்ல? ஏன்னா முகமுடி கிழியாது இல்ல? பப்ளிக்ல பார்த்தா நீ யாரோ நான் யாரோ, உயிருக்கு ஆபத்து வந்தா கூட காப்பாத்த மாட்டீங்க.